ரங்காபுரத்துல திலீப் அப்படிங்கிற ஒரு துணி வியாபாரி இருந்தான். அவன் ஊர் முழுக்க தலையில துணியை ஏத்திக்கிட்டு அதை கூவி கூவி வித்துக்கிட்டு வாழ்ந்து வந்தான். அவனோட மனைவி அந்த ஊர்லயே பெண்களோட துணிகளை தச்சு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு கணவனுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சிட்டு இருந்தா. ஒரு நாள் அவனோட மனைவி அவன்கிட்ட சொன்னா, எனங்க காலையில நீங்க வியாபாரத்துக்கு போனதும் காடம் கொடுத்தவன் வந்து பணத்தை எப்ப தருவன்னு சொல்லி சண்டை போடுறான். அப்படியா, நீயே பாக்குறல்ல, நான் தினந்தோறும் வெயில் மழைன்னு பார்க்காம நாளெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் ஏதோ செஞ்சு எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்க. இப்படி நம்ம ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறது நம்ம சாப்பிடவே சரியா இருக்குது. பாக்கி பணத்தை அந்த ஆளுக்கு வட்டியா கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு திலீப் ரொம்ப வருத்தப்பட்டான். இப்படி பத்தும் பத்தாம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம், இது எப்படா மாற போகுதுன்னு சொல்லி தினந்தோறும் கடவுள ரெண்டு பேரும் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி போய்கிட்டு இருந்தது அவங்களோட வாழ்க்கை. ஒரு நாள் திலீப் வழக்கம் போல தலையில துணிய வச்சுக்கிட்டு விக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கும் போது மனைவி கிட்ட, ஏமா பண்டிகை கிட்ட வருது, அதனால நான் அந்த பக்கத்து ஊருக்கு கூட போய் வித்துட்டு வரேன், நம்ம ஊர்லதான் வியாபாரம் கம்மியா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த மூட்டைய தலையில வச்சுக்கிட்டு காட்டு வழியா போனான். அப்ப அந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்துல யாரோ முணங்கிக்கிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச தூரம் போய் பார்த்தா அங்க ஒரு நாகினி உடம்பெல்லாம் அடிபட்டு ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு. அத பார்த்த திலீபன் அந்த நாகினி கிட்ட வந்து பார்த்தான். ஐயோ நாகினி, என்ன இப்படி இருக்கு, யார் இவங்களை இப்படி அடிச்சது? இப்படி போய்கிட்டு இருக்க ரத்தத்தை நிறுத்த தன்னோட மூட்டையில இருந்து புது துணியை ஒன்னு எடுத்து அதை கிழிச்சி நாகினியோட உடம்புல கட்டினான். ரத்தத்தை எல்லாம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா நாகினி எழுந்திருச்சு அவங்க கிட்ட சொல்லுச்சு. ரொம்ப சந்தோஷம் மானிடா, உன்னோட உதவிக்கு என்னுடைய நன்றிகள். நன்றி எல்லாம் இருக்கட்டும், உன்னை யாரு இப்படி அடிச்சு போட்டது நாகினி அப்படின்னு கேட்டதும் நாகினி ரொம்ப மெலிந்த குரலால அவனுக்கு பதில் சொல்லுச்சு. என்ன ஒரு துஷ்ட சக்தி என்னிடம் இருக்கும் இந்த நாகமணியை அபகரிக்க என்னை வேதனைப்படுத்தினான். நாளைக்கு ஆச்சுன்னா என்னோட நாகமணிக்கு இருக்கிற சக்தி போயிடும். அத அவன் அபகரிக்க நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா எப்படியோ அவன் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்தேன். ஆனா அதுக்குள்ளார என் உடம்பெல்லாம் காயமாயிடுச்சு, கொஞ்சம் தாமதமாயிருந்தா நான் இறந்திருப்பேன் அப்படின்னு நாகினி தன்னை காப்பாத்தின திலீப்புக்கு நன்றி சொல்லுச்சு. அப்போ திலீப் அதுகிட்ட, சரி சரி ஜாகிரதையா இரு, நான் கிளம்புறேன், இருக்கிற துணியையாவது போய் வைக்கணும் இப்படின்னு போகும்போது நாகினி அவங்க கிட்ட, இதோ பார்மாளிடா, நீ எனக்கு செய்த உதவிக்கு என்னிடம் மட்டும் சக்தி வாய்ந்த நாகமணி இருந்திருந்தா உனக்கு நான் எல்லா விதமான செல்வங்களையும் அளித்திருப்பேன். ஆனால் இப்போது அந்த நாகமணிக்கு சக்திகளே இல்லை. இது வெயில் காலமானதா, நான் உனக்கு ஒரு மாய நீச்சல் குளத்தை அளிக்கிறேன், அதை வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை சரி செய்துக்கும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்ததுனால அவன் வீட்டு முன்னாடி மாய ஸ்விம்மிங் பூல் வந்துச்சு. திலீப் வீட்டுக்கு வந்து பார்த்தா அது ரொம்ப அழகா சில்லுன்னு தண்ணியோட இருந்தது. இந்த விஷயம் ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சது. அத பார்க்க வந்த மக்களுக்கு திலீப் என்ட்ரி டிக்கெட் போட்டான். இதனால அவனுக்கு ஆதாயம் கிடைச்சது. அந்த ஆதாயத்துல அவனோட கஷ்டமும் தீந்தது. அவன் கஷ்டமும் தீந்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல முத்து அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவர்கிட்ட ஜாதி மாடு இருந்தது. அது நிறைய பால் கறந்து கொடுத்ததால முத்து நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அவர் குடும்பத்துக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்து வந்தாரு. அதே ஊர்ல பூபத்தின்னு ஒரு பணக்காரர் இருக்காரு. அவர்கிட்ட எவ்வளோ மாடுகள் இருந்தாலும் பத்தாது. ஏன்னா ஒரே ஒரு மாடை வச்சு முத்து பண்ணிக்கிட்டு இருக்க வியாபாரத்தை பூபதியால பார்த்து பொறுத்துக்க முடியல. இத்தனை மாடுகளுக்கு அது ஒரு மாடு ஈடு கொடுத்தது. அதனால முத்து கிட்ட இருக்கிற மாட்டை எப்படியாவது பறிக்கணும்னு நினைச்சாரு இந்த பூபதி. ஒரு நாள் பூபதி தன்னோட வேலைக்காரங்கிட்ட, ஏய் வேலா, அந்த முத்துவோட பால் வியாபாரத்தை பார்த்தா என் வயிறு எரியுது, என்னடா பண்ணலாம்? ஐயா, அந்த மாட்டை விஷ வச்சு கொண்டுடலாமா? அதெல்லாம் செஞ்சிடாதடா, வாயிலா ஜீவனை கொல்லக்கூடாது. ஒன்னு பண்ணு, அந்த முத்து பாண்டிக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு விலை பேசு, அந்த மாட்டை நம்ம கிட்ட விற்க சொல்லு, அப்ப எனக்கும் லாபம் வரும், அவன் பால் வியாபாரமும் படுத்துடும்
அப்படின்னு சொன்னாரு பூபதி. வேலைக்காரன் முத்து கிட்ட பேரம் பேச போனான். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட முத்து, எங்க பாருப்பா, அவர்கிட்ட இருக்கிற பசுக்களை கணக்கிட்டா அதுக்கு முன்னாடி என் பசுலாம் ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அதை வச்சுதான் நான் என் குடும்பத்தையே காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அதனால்தான் தர முடியாதுப்பா, ஏன்னா அது எனக்கு குழந்தை மாதிரி அப்படின்னு சொன்னதுனால அந்த விஷயத்த அப்படியே கொண்டு வந்து பூபதி கிட்ட சொன்னா வேலை. அதை கேட்ட பூபதி அவன்கிட்ட, சரி பரவாயில்லடா, அவன் குடும்பத்தில இருந்து ஒரு ஆளை இப்படி அபகரிக்கிறது மகா பாவம் அப்படின்னு சொன்னாரு. சொன்னபடியே மறுபடியும் முத்துப்பாண்டி இருக்கிற மாட்டு மேல ஆசைப்படல பூபதி. இப்படி அவங்கவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு நாள் மேய்ச்சலுக்காக போன அந்த மாடு திரும்பி வராததுனால முத்துப்பாண்டிக்கு ஒரே டென்ஷனா இருந்தது. என்னது இது, இன்னைக்கு என் மாடு இன்னும் திரும்பி வரலையே, எங்கேயாச்சும் வழி மாறி போயிடுச்சா அப்படின்னு அந்த மாட்டை தேடிக்கிட்டு அந்த இருட்டுல நிலத்துக்கிட்ட போய் பார்த்தாரு. அந்த இடத்துல சுத்தி எங்க தேடியும் அவரோட மாடு அங்க கிடைக்கல. கடைசியா ஒரு பக்கத்துல இருந்து மாடு கத்துற சத்தம் கேட்டதும் அது வழியா போனாரு. மாடு ஒரு குழிக்குள்ளார கடந்துச்சு, அதால அசைய கூட முடியல. ரொம்ப போராடி தன்னோட வீட்டுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்தாரு. மாட்டு டாக்டரை கூட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தாரு. அந்த டாக்டர் பசுவை பரிசோதிச்சுட்டு, இந்த மாடுக்கு ரெண்டு காலும் உடைஞ்சிருச்சுங்க, இதால இனிமே நடக்க முடியாது, அதனால இதால பால கூட கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு வைத்தியர். அன்னையில இருந்து முத்து மாட்டுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செஞ்சாரு. பால் இல்லாம குடும்பத்தை நடத்தவே கஷ்டமாயிடுச்சு முத்துவுக்கு. ஒரு நாள் அந்த பக்கமா நடந்து வந்த சுவாமிஜிக்கு அந்த மாட்டுடைய சத்தம் கேட்டுச்சு. அந்த சாமியார் வீட்டுக்குள்ள வந்து முத்து பாண்டியை பார்த்து, இதோ பாருப்பா, உன் மாட்டிற்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் போல இருக்கிறதே, நான் ஒரு முறை அந்த மாட்டை பரிசோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை பார்த்து தன்கிட்ட இருந்த ஒரு மாய தைலத்தை வரவழைச்சு அத மாட்டு கால அவரே தடவினாரு. அதுக்கப்புறமா அந்த சாமியார் அங்கிருந்து போயிட்டாரு. மறுநாள் காலையில அந்த மாட்டுக்கு நீளமான கால்கள் வந்திருந்துச்சு. அத பார்த்து முத்துப்பாண்டி மனசுக்குள்ள, என்ன மாடுக்கு இவ்வளவு பெரிய காலு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மாடு இப்படி இருக்கிறது அவனுக்கு பழகி போயிடுச்சு. முத்து கிட்ட இருக்கிற நீளமான கால்களுடைய மாடு அந்த ஊர்ல பேசும் பொருள் ஆச்சு. எங்கெங்கிருந்தோ மக்கள் அந்த விந்தைய பார்க்க வந்திருந்தாங்க. இது மகிமை பொருந்திய பசுமாடுன்னு எல்லாரும் அதுக்கு பூஜை கூட பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மாடு இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட ரெட்டிப்பு மடங்கு அதிக பால் கொடுத்தது. அது மூலமா முத்துவோட பால் வியாபாரம் பெருகுச்சு, லாபமும் நிறைய கிடைச்சது. இன்னொரு பக்கம் கஷ்டப்பட்டு அந்த மாட்டுடைய காலை உடைச்சா இது இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த விந்தைய பாக்குறதுக்கு பூபதி கூட வந்திருந்தாரு. பூபதிய பார்த்த அந்த மாடு உடனே தன்னோட கால்களால எட்டி வதச்சுது. அப்ப பூபதியோட கால்கள் முறிஞ்சு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இந்த விதமா அந்த மாய ஆடு தன்னை துன்புறுத்தினவங்களுக்கு அதே வழியில அவங்களுக்கும் துன்பத்தை கொடுத்துச்சு.